வெறுப்பு அரசியலை வைக்கிறாங்களா விமர்சனம் அரசியலை வைக்கிறாங்களா உங்க பேர்ல? நம்ம வந்து இன்னைக்கு நேத்து இந்த அரசியலை பார்க்கல. ரெண்டாவது அவங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும்னா அதுக்குள்ள இருந்தா வெளியில வந்திருக்கேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். இல்ல ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு வந்து இந்த மாதிரி செருப்பு எடுத்து காட்டுறது நாகரிகமா? சும்மா அப்படி கட்டமைக்கிறது அது இந்த வெறுப்புலதான் அன்னைக்கு செருப்பாலே அடிச்சுட்டு நாகரிகத்தை பத்தி திமுக கற்பேச நினைக்கிறது தான் வேடிக்கை இருக்கு. அரசியல் நாகரிகத்தை ஒழிச்சது இவங்க தான். 100 விழுக்காடு இந்த பிஜேபி, 90 விழுக்காடு இந்த திமுக, இப்போ எது வலதுசாரி? இதை பேசுகிற நானும் வலதுசாரி, வாயை திறக்காத நீங்கள் இடதுசாரியா? எனக்கு வந்து கருத்து முரண் அரசியல் கோட்பாடுகளில் வந்து மாறுபாடு இருக்குது. எப்படியே மனித வெறுப்பு சத்தியமாக கிடையாது. நான் எங்கள் அண்ணன் திருமாவையோ எங்கள் ஐயா ராமதாசையோ அண்ணன் வைக்க விட்டே கொடுக்க மாட்டேன். அடுத்தவரெலாம் சொல்லி என்ன நடந்துச்சுன்னெலாம் கதை விடுறது எனக்கு வந்து கற்பிக்கலாம் எனக்கு வேண்டியதில்லை. ரத்தமும் சதையுமா நானே இந்த களத்துக்குள்ளே நின்னேன். எனக்கு அந்த எல்லாமே தெரியும். 12 வருஷம் ஆச்சு இதையே பேசிக்கிட்டு இருப்பீங்களா? பெரியார் சத்து எவ்வளோ வருஷம் ஆச்சு? என் பெரியாருக்கு ஒவ்வொரு ஆண்டு வணக்கம் சொல்லி மறந்துட்டு போண்டியதானே? சாதி தான் 1000 ஆண்டுகளாக ஊறி போச்சு. அப்போ சாதி மறுப்பு எதுக்கு பேசுகிற? எதுக்கு பேசுகிற? என்னது இது? ஒப்பன் செத்துட்டு ஒரு தடவை தவசம் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுவியா நீ காரியம் பண்ணிவிட்டு? பிரதமர் மோடி அவர்கள் வந்து பஞ்சாப் மாநிலத்துக்கு பயணம் போகிறப்ப வந்துட்டு பாலத்தில் வந்து காத்துட்டு இருந்தார். விவசாயிகளுடைய போராட்டம் பாதுகாப்பு இல்லை என்பது மிக பெரும் குரலாக இப்போ 2 நாளாக வந்து 3 நாளாக வந்து ஒழிச்சுக்கிட்டு இருக்குது. பிரதமருடைய பாதையை வழிமறிப்பது போராட்டம் பண்ணுவது சரியான போக்காக? நீங்கள் நாட்டின் பிரதமர் எனக்கு பாதுகாப்பு இல்லை ஒரு மாநிலத்துக்குள்ளே நுழையும் போதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா?